రామాదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథమరంభా నాథయామల మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరాని తృణాయ మే అస్మద్గురో భగవతో శ్రీకృతింభ్యో ఆమాంశ్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయోదయ సమయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్యన కులపతే రుక్షాభిరామం శ్రీమత్ సదంగ్రీ గుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్యం అవదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాం వస్తాంగ్రీరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామతం విశ్వధనానుమోదనం సర్వాశ్వదం శ్రీ సర్వోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువిడినాడెండు తెంకురుహూరెండుం మరువినియవన్పురునరెండుం అరుమరైహలందాది చైదాన్ అడియణయే ఎప్పుడుదుం సింధియాయి నెంజే తెలుందు மனத்தாலும் வாயாலும் மண்புல் கூப்பேடும் இனத்தாரை அல்லாதிரென்றேன் தனத்தாலும் மேலும் குறைவிட்டேன் இங்கு சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் சாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் சாய்ந்த பெரும் தீரார் சரகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் தரா காண்டிகளும் தோழி முதலங்கர் வன்புகள் வேளாந்த தமிழ் மலைகள் ஆயிரம் கேந்திர முதத்தாய் சரகோபன் மேம்பாடுள கைதத்தாய் ராமானுதன் சமிரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தப்ப நிலையும் தடையாதி துக்கியமும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை அருகோ யாழி நிசை வேத தீயல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்திராடத்தீந்து தத்தேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சரஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் శ్రీరంగే సకృతాజ్ఞయాశ్రుతిశిరసూర్యుక్తారక్రమాత్ వ్యాకూర్వన్ నిగమాంతరపణము నిర్దత్తాంబతి నిర్మలా శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవ్యో మే సన్నిధత్తాంకృతీ పితామహస్యాతంబరేణ్యం శతమోపూప్యే సహస్రశత్సంఖ్యత భాష్యకారం సఖారి నామానమహం ప్రపద్యే. తిరువల్లవాళ్ నగరుల్ నింద్ర పిదాన్ ఎందు నమ్మాళ్వార్ కొండాడుంబడియాగ తిరువల్లవాళ్ దివ్య దేశత్తిలే ఇరుక్కకూడియ ఎంపెరుమానిడం ఆళ్వారుకు ప్రేమ బంధం అధికమాగ పోగ నాయికా భావత్తిలే இங்கே பாசுரங்கள் அருளி செய்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானை நான் அடி சேர்வது என்னாலோ, அவனுடைய அனுகிரகத்தை பெறுவது என்னாலோ என்பதாக தன்னுடைய தோழிமார்களிடம் ஆழ்வார் நாயகா பாவத்திலே பராங்குஷ நாயகியாக விண்ணப்பம் செய்கிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 9வது பாசுரம், கடல்களை பூரிப்பயாம் கொண்டு கைதொட கூடுங்களோ உடலென்னையாலும் என்ன குளிர் சோலையுள் தேனருந்தி மழலை மறி வண்டுகளை செய்வாடும் திருவல்லவாள் சுழலின் மணி சக்கர பெருமானது கொண்டே. திருவள்ளவாள் திவ்யதேசமானது நல்ல குழு சோலைகள் சூழ்ந்ததாக ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே குளிர் சோலை உள்ளே புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய தேனை எல்லாம் பருகிவிட்டு வண்டுகள், அழகான வண்டுகள் புல்லாங்குழல் போல வீணாகானம் போல அதி மதுரமாக இசை பாடுகின்றன. அப்படிப்பட்ட திருவள்ளவாள் நகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரதரனாக, அதாவது எப்பொழுதும் கையிலே சுற்றி கொண்டிருக்கிற
சக்கராயுதத்தை வெறிப்பவனாக இருக்கிறான். அவனுடைய அனுகிரகம், தொன்மையான அனுகிரகம் எனக்கு கிடைக்குமோ? நான் என்னுடைய கையில் வலைகள் கழடும்படி நான் இருக்கிறேன். அப்பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்தால் என்னுடைய உடம்பு பூரிக்கும். அப்படி எம்பெருமானை கை தொழ கூடுங்களோ, கண்ணாலே கண்டு கைகளாலே சேவிக்கும்படியாக நமக்கு நடக்குமோ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கடல் வலை பூரிப்ப யாம் கண்டு கை தொழ கூடுங்களோ. கடல் வலை என்றால் கடலுகின்ற வலை, கையிலே வலை நிற்காமல் கழல்கின்றதா. எம்பெருமானை பிரிந்து அந்த ஒரு பிரிவு ஆற்றாமையாலே, பிரிவு துக்கத்தினாலே மேனி எல்லாம் இழைத்து போக, கைகள் எல்லாம் இழைத்து போக, அந்த கையிலே இருக்கக்கூடிய வலை தானாக கழண்டு கீழே விடுகிறது என்று அர்த்தம். கடல் வலை என்பதற்கு இரண்டு அர்த்தம் சொல்வார்கள். வலையே நல்ல சங்குகள் எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய வலை என்று அர்த்தம். கடல் என்றால் அந்த வலையே சங்கு வலை என்பதாக அர்த்தம். ஆனால் இங்கே அந்த அர்த்தத்தை சொல்லாமல் கடலுகின்ற வலை என்கிற அர்த்தத்தை பிள்ளான் சாதித்திருக்கிறார், எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு அர்த்தமுமே நாச்சியார் திருமதி பாசுரத்திலே அழகாக கிடைக்கும். எம்முடைய கடல் வலையை தாமும் கடல் வலையே ஆக்கினரே என்பதாக ஸ்ரீ ரங்கநாதன் விஷயமாக, திருவரங்க பெருமான் விஷயமாக நாச்சியார் ஒளி செய்யும் போது என்னுடைய கடல் வலையை அவர் கடல் வலை ஆக்கிவிட்டார். இந்த கடல் வலை என்பதை இரண்டு அர்த்தத்திலே சொல்கிறார். என்னுடைய சங்கு வலையை அவர் கடல்கின்ற வலையாக ஆக்கிவிட்டார். என்னை உடல் மெலிந்து போகும்படி எனக்கு பிரிவு துக்கத்தை கொடுத்து விட்டார் என்பதாக ஆண்டாள் சாதிக்கிறார். அதனால அந்த பாசுரத்திலே தெளிவாக இருக்க அப்படின்னாலே இங்க ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் கடல் வலை பூரிப்ப அப்படின்னு தொடர்ந்து இருக்கு இல்லையா, அதனால கடல்கின்ற வலை என்பதாக சொல்வார்கள். பிரிவு ஆற்றாமையிலே, அதாவது காவியங்களிலே நாயகியினுடைய ஒரு மனோநிலையை செல்லும் போது பிரிவு ஆற்றாமையினாலே வலைகள் எல்லாம் கழண்டு போய்விடும் என்றும், பிறகு நாயகருடன் சேர்ந்து இருக்கும் போது அந்த சந்தோஷத்திலே உடம்பெல்லாம் பூரித்து நிற்க கை வலையெல்லாம் வெடித்து விடும் அப்படின்னும் இப்படியெல்லாம் சொல்வது. இதெல்லாம் அதிசயோக்தியாக இருந்தா கூட ஒரு அலங்கார், அதாவது நாயகனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் இருக்கிறாள் என்றும் நாயகனுடன் சேர்ந்து இருப்பதை மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறாள் என்றும் அந்த அர்த்தத்திலே இப்படியெல்லாம் காவியங்களிலே வைத்து பாடுவது தமிழிலும் உண்டு, சம்ஸ்கிருதத்திலும் உண்டு. சம்ஸ்கிருதத்திலும் அந்த மாதிரிலாம் சொல்வது. அதனாலே இப்போ கடல் வலை பூரிப்ப யாம் கண்டு கைதொழ கூடுங்களோ அப்படிங்கிறது, என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வலையானது கடல்கின்ற வலையாக இருக்கிறது, அது பூரிக்கும்படியாக, ஏன்னால் எம்பெருமானை கண்டும்போது பூரிக்கும்படியாக யாம் கண்டு எம்பெருமானை நான் பார்க்கணும், அதனாலே சந்தோஷம் வரலாம். கைதொழ கூடுங்களோ, பார்த்தது மாத்திரம் இல்லாமல் அந்த எம்பெருமானை கண்ணாலே கண்டு கை தொழ கைகளாலே சேவிக்கும்படி கடிக்குமோ எனக்கு என்பதாக சொல்றார். என் சாட்சா சுவாமி சொல்லும்போது கழலா நிற்கிற வலைகள் இரகத்தாலே சரீரம் அத்தியந்த கிருஷையாலே கராகிரத்தினும் கடிதமாக நிற்கிற வளையங்கள் பூரிப்பா பிரியமத பிரியதம தரிசன க்ஷணோத்பூத ஹர்ஷ பிரகர்ஷ மாம்ச கலேபரியான என்பதாக சமஸ்கிருதத்திலே சாதிக்கிறார். இதே விஷயம்தான், கடல் வலை பூரிப்பையாம் கண்டு கைதொழ கூடுங்களோ. நம்முடைய கடலுகிற வலைகள் பூர்ணமாக கொண்டு தொழலாம்படி அவன் அருள் கூட வற்றோ என்கிறாள். அப்புறம் குழல் என்ன யாரும் என்ன குளிர் சேனையுள் குளிர் சோடையுள் தேனறிந்து மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவல்லவாள் அப்படின்னு திருவள்ளுவாள் நகரத்தை சொல்லும் போது அங்கே வண்டுகள் எல்லாம் இசைபாடுகள் விதத்தை அழகாக சொல்கிறார். குழல் என்ன யாழும் என்ன, குழல் போல யாழ் போல இருக்கான், அதாவது புல்லாங்குழல் கானம் ரொம்ப மதுரமா இருக்கு. குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்றாங்க தமிழ்ல,
இந்த பாசுரத்தை வச்சுதான் சொல்லியிருக்கு அங்கேயும். அப்போ நாதம், இனிமையான நாதம் அப்படின்னா புல்லாங்குழலை சொல்வார்கள் உதாரணமாக, இல்லை யாழ்னா வீணையை சொல்வார்கள். இதெல்லாம் வேதத்திலேயே பிரசித்தமான, வீணை என்பது வேதத்திலேயே பிரசித்தமான ஒரு வாத்தியம் அப்படி இருக்கு. அப்போ அந்த குழல் மாதிரி யாழ் மாதிரியாக இந்த வண்டுகள்லாம் இசை பாடுகிறதாம். பொதுவாகவே வண்டுகளுடைய சப்தம் ஒரே மாதிரி இருந்தா கூட அதுல ஏதோ ஒரு மாதுரியம் ஒரு இனிமை இருப்பது நமக்கே தெரியும். ஆனா இந்த திருவள்ளவாள் வண்டெல்லாம் ரொம்ப விசேஷமா, அது ரொம்ப அழகாக சப்தம் போடுவான். அது குழல் என்ன யாழும் என்ன, குழல் போல யாழ் போல குளிர் சோதையுள் தேனருந்தி. ஏன்னா வண்டுக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சாச்சுன்னா ஆனந்தமா சப்தத்தில் இருக்கும். எப்பவுமே நல்ல ஆனந்தத்துல நல்ல ஆகாரத்துல கிடைச்சா பாட்டு பாடிட்டு இருப்பான் அவனு. அந்த ரீதியில நல்ல சேரெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு, ஆச்சரியமான இடம் கிடைச்சிருக்கு. அதனால குளிர் சோலையுள் தேன் அருந்தி மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளவாள். அது மட்டும் இல்லாமல் வரிவண்டுகளாம், ரொம்ப அழகான வண்டுகள். வண்டுகளுடைய உடம்பிலே வரிகள் நல்ல அழகா இருக்கும், கலர் கலராக வரிகள் எல்லாம் இருக்கும். அதனால அந்த வரிகளோடு கூட அழகா இருக்கக்கூடிய வண்டுகள், நல்ல மதுரமாக பாடக்கூடிய வண்டுகள் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளவாள். மழலை அப்படின்னா முக்தங்களான வரிவண்டுகள், இது சின்ன வண்டுகள் அப்படின்னு அர்த்தம், குட்டி வண்டுகள் என்பதாக அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேன் அருந்தி முக்தங்களாக, தேனை சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கு எல்லாம் அந்த வண்டுகள். அப்படி மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளவாள், வரினா கூடும் அர்த்தம். சுழலின் மழு சக்கர பெருமான், திருவள்ளவாளை பற்றி அழகாக சொல்லும்போது இந்த வண்டுகள்னு சொல்ற. அதாவது நல்ல தோட்டங்கள், அதுல மிருகங்கள்லாம், அதாவது இந்த வண்டுகள்லாம் நல்லா இருக்கு எல்லாத்தையும் பாடணும் போல் ஆண்டாள் அழகாக சொல்ற. ஒரு நல்ல சமிருத்தினா என்ன வேணும் அப்படின்னா, ஓங்குபெரும் சன்னலோடு கழலுகள பூங்கன் மலை, ஓங்குபெரும் சன்னலோடு கழலுகள, அதாவது நிறைய சென்னல் இருக்கு, அந்த நெல்லுக்கு நடுவில் மீன் இருக்கான், ஏன்னா அதுல ஜனம் சேர்த்துக்க அப்படின்னால, பூங்கோவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதேவுக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடந்தைக்கும் வெள்ளல் பெரும்புதுக்கள். அதாவது நிறைய சசியங்கள், நிறைய மிருகங்கள், பட்சிகள், பூச்சிகள், புழுகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கு என்பதாக சொல்ற. அந்த மாதிரி ரீதியில திருவள்ளவாள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கு. எம்பெருமான் எல்லாவற்றையும் நன்றாக ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம், எல்லாம் ஆனந்தமா இருக்கு என்பதாக அர்த்தம். அது மட்டுமல்ல, மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளுவாள், இது போல ஸ்தலங்கள்லாம் உள்ளர்த்தமாக ஒன்று சொல்லுவதுண்டு. கானம் செய்யக்கூடிய ஆழ்வார்களை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அங்க, அவர்கள் தான் வண்டுகள். ஏன்னா எம்பெருமானை எப்பவுமே துதித்து கொண்டிருப்பவர்கள், அதிலேயே மூழ்கி இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் திருவள்ளுவாள்ல நல்ல தேன் கிடைச்சிருக்கான். எம்பெருமான் தான் தேன். அதனால குளிர் சோலையுள் தேன் அருந்தி மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளவாள் அப்படின்னு அந்த பரமபோக்கியமான எம்பெருமானை அனுபவித்து தேனை அனுபவித்து மயங்கி நின்று வண்டுகள் பாட்டு பாடுவது போல, எம்பெருமானாகிற பரமபோக்கியனான தேனை அனுபவித்து இங்கே மகான்கள் எல்லாம் கானம் செய்து கொண்டு எம்பெருமானையே பாடிக்கொண்டு ஆச்சரியமாக இருக்கிறார்கள் என்று ஒரு அர்த்தம். வரிவண்டுகள் அப்படிங்கிறபடினாலே அழகான தன்னுடைய மேலியிலே கோடுகளோடு கூட நல்ல விசித்திரமாக அழகாக இருக்கக்கூடிய வண்டுகள் அப்படின்னு அர்த்தம். இங்கே இவர்களும் தம்முடைய திருமேனியிலே பல திருநாமங்கள், அதாவது திருமன் முதலானதெல்லாம் விட்டுக்கொண்டு, துளசி மாலை முதலானதெல்லாம் தரித்து கொண்டு, மிக அழகாக எம்பெருமானுடைய தாசங்கிற சின்னங்களை எல்லாம் தரித்து கொண்டு இருக்கிறபடினாலே அதை குறிப்பிடுகிறார்கள் என்றும் சொல்லுவதுண்டு. இதெல்லாம் முன்னாடி அஞ்சரிய மடனாராய் அப்படிங்கிற பாசுரத்திலேயே முதல் பத்திலேயே சுவாமி தேசிகன் சாகுதேசம் அழகாக சாதிச்சிருக்க, எம்மினோபுரிஷர் தாத்பரிய ரத்னாவளி, அதுல வண்டுகள் முதலான சொன்னதெல்லாம் ஆச்சாரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. ஏன்னா சாகாரோ தாரபாவார், நல்ல வண்டுகள் நல்லா பாட்டு பாடும், இவர்களும் நல்லா அழகாக தானங்கள் செய்வார்கள், நல்ல உபதேசங்கள் எல்லாம் செய்வார்கள், எம்பெருமானுடைய லக்கணத்தை எல்லாம் தான் தரித்து கொண்டிருக்கிறார்கள் தாகன் என்கிறது போலே அப்படின்னு இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இங்கே அந்த தாத்பரியத்திலே இங்கேயும் நல்ல ஆச்சாரியர்கள், நல்ல மகான்கள் அவர்களை சொல்லுகிறார் திவ்யதேசங்களே என்பதாக எடுத்துக்கொள்ளும். குழல் என்ன யாழும் என்ன, ஏன்னா அவர்கள் சொல்லுவதெல்லாம்
ஒரு வீணாவாதம் போலே, குழல் போலே, புல்லாங்குழல். இப்பதானே நம்மாழ்வார் சொன்னார், குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்தில் இப்பத்தும். நான் சொன்னதுதான் எம்பெருமானுடைய வேணுகானம், புல்லாங்குழல் நாதத்தை காட்டினும் ஆச்சரியமாக இருக்கும் என்பதாக ஆறாம் உடைய பாசுரத்துல அருள் செய்தார். அந்த மாதிரியாக திருவான்மொழி அப்படின்னா, திருவான்மொழியை பற்றி சொல்லட்டு புயல்னா ஆழ்வாரே சொல்றார். திருவாய்மொழியை பற்றி சொல்லட்டு யாழ்மிசை வேதத்தியல் அப்படின்னு தனி எண்ணி இருக்கு. அதனால குழல் என்ன யாழும் என்ன இருக்கிறது, ஆழ்வாருடைய கானங்கள் தான், ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள் தான். குழல் என்ன யாழும் என்ன, குளிர் சோலையுள் தேன் அருந்தி, குளிர் சோலை குளிராக இருக்கக்கூடிய சோலை அப்படின்னா சம்சார தாபம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திவிதேசங்களிலே தேனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அருந்தினா அனுபவித்து மழலை வரி வண்டுகள்னா ஆச்சாரியர்கள் இசை பாடும் திருவள்ளவார் அப்படின்னு. ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் போது கூட தொண்டரக்குடி ஆழ்வார், வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டன் மீ தனமும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் அப்படின்னு அழகாக சொல்றார். திருவரங்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டே வர, வண்டினம் ஒரு நல்ல வண்டினங்கள்னா சப்தம் போட்டுருக்குமா, மயிலினங்கள்னா நர்த்தனம் ஆடிந்துருக்குமா, மேகங்கள் எல்லாம் அப்படியே மேலே ஊர்ந்து போய் கொண்டிருக்குமா, குயில்கள் எல்லாம் கூவி கொண்டிருக்குமா, ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி கொண்டிருப்பானோ. அந்த லிஸ்ட்லேயே ரங்கநாதனையும் சேர்த்துட்டார், வண்டு குயில் மேகம் அப்படின்னு சொல்லும்போது ரங்கநாதன் பள்ளி கொண்டிருப்பான். அந்த ரீதியில எம்பெருமான் திவ்யதேசத்தை உகந்து இருக்கக்கூடிய ரீதியில இந்த வண்டுகள் எல்லாம் அந்த இடத்திலே ஆனந்தமாக இருக்கின்றன என்பதாக அர்த்தம். அதனால மழலை வரிவண்டுகள் இசைபாடும் திருவள்ளவாள், சுழலின் மலி சுழலின் மலி சக்கர பெருமான். அந்த திருவள்ளவாயிலே இருக்கக்கூடிய பெருமான் கையிலே திருச்சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிறார், அது சுழன்று கொண்டே இருக்கிறதா எப்பவுமே, பிரமணத்தாலே மலிந்திருக்கிற அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, திருக்கையிலே இருக்க செய்தேயும் பிரதிகூல நிரசனத்துறையாலே தாந்தானே சுழலா நிற்கிற. சக்கரம் எப்ப சுழலணும் அப்படின்னா, எம்பெருமான் கையை விட்டு வெளியில வரும்போது எம்பெருமான் பிரயோகம் செய்து விட்டாச்சுன்னா, கையை விட்டு இன்னொருத்தருடைய சிரத்தை கொய்வதற்கு முன்னாடி அது வேகமாக சுற்றி கொண்டே வருமா, சக்கர வேகம் அதிபயங்கர வேகத்துல வரும். நம்ம ஃபேன் சுத்துறது இல்லையா, அதை காட்டிலும் வேகமாக சுத்திட்டு வருவோம். அந்த அதனுடைய நுனி பட்டா கூட எதிராளியினுடைய இது இருக்காது, கழுத்துல பட்டுதான் போடும், தலையே தனியா வந்துடும். அந்த வேகத்துல அது சுத்திட்டு வருவோம். அப்போ அப்பதானே சக்கர பிரமணம் அப்படின்னு சக்கரம் சுற்றுதல் இருக்கணும். எம்பெருமான் கையில இருக்கும்போது அந்த சக்கரம் அப்படியே இருக்கும். ஆனா இப்ப ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுழலின் மலி சக்கர பெருமான் அப்படின்னு எப்பவுமே சுழந்து கொண்டிருக்கிற சக்கரத்தை உடைய பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருக்கையிலே இருக்கும் போது கூட அந்த சுழலுதல்ங்கிறது விடாம இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பிரதிகூல நிரசன துறையாலே, விரோதிகளை ஒழிக்கணும்னு ஒரு துறை ஒரு வேகம் ஒன்று இருக்கிறபடினால, முதல்ல பெருமாள் பிரயோகம் பண்ணி அப்புறம் இந்த சக்கரத்தினுடைய ஸ்பீடு ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப ஸ்பீடாகி அதுக்கப்புறம் வந்து அவன் தலையை அறுக்கணும்னா அது வரைக்கும் தாங்காதான். அதனால சக்கரம் என்ன பண்றதுனா எப்பவுமே தயாராக சுற்றிண்டே இருக்கான். எம்பெருமான் கையில இருக்கும்போதே சுற்றிண்டே இருக்கும். அவன் பிரயோகம் பண்ணா உடனே போய் அந்த தலையை கொய்ய வேண்டிய தலை சிசுபாலன் போல உடனே போய் கொய்ந்துவிடும். இதுக்கு அதுக்காக சமயங்கள்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே தயாராக, இந்த ஓடுவதற்கு தயாரா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி சுற்றுவதற்கு தயாரா அது சுத்தின்றே இருக்கான் இல்லையா. சுழலின் மணி சக்கர பெருமான் அப்படின்னு நிரசனத்துறையாலே மிகவும் சுழந்துவாரால் நின்றுள்ள திருவாயியை தரித்து கொண்டு நின்ற சர்வேஸ்வரன் என்பதாக பிள்ளான் சாதிக்கிறார். இங்க பெருமான் கையில எப்பவுமே ஆயுதம் வச்சுருக்கிறதே பக்தர்களை நான் காப்பாற்றுவேங்கிறத காமிக்கிறதுக்குலாம். சதா பஞ்சாயுதம் விப்ரது பாது பிரணதரட்சாயாம் விளம்பம் அசகன் இவ, விளம்பம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கையில எப்பவுமே ஆயுதத்தை தரிச்சுட்டு இருக்காரு. இல்லட்டா எப்ப வேணுமோ அப்ப ஆயுதத்தை இருக்குன்னா போட முடியும், இதுக்கு எப்போ விட்டாலுமே ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கணும். தேவையான சமயத்துல ஆயுதம் எப்பவுமே ஆயுதம் தெரிக்கிறவர்கள்லாம் 24 மணி நேரம் ஆயுதம் வச்சுட்டு இருக்கா இல்லையே, தேவையான போது டியூட்டியில இருக்கும் போது கையில வச்சுப்பார், அதுக்கப்புறம் மற்ற சமயத்துல ஆயுதத்தை கையில் வச்சுட்டா மேல அவகாரியத்தை பார்க்க போவார்.
ஆனா எம்பெருமான் மாத்திரம் எப்பவும் கையில ஆயுதம் தரிக்கின்றதான். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, விளம்பம் அசகன் இல்ல, இந்த ரட்சிக்கணும்னு வரைச்ச விளம்பம் ஆகக்கூடாது. சக்கராயுதம் எங்கேயோ இருக்கு, அது கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பிரயோகம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாதா? பிரயோகம் பண்ணிடணும். ஏன் எங்கேயாவது இடத்துல வச்சோம் வச்சுக்கோங்க, சில சில மறந்து போயிடும், சில பேர் எல்லாத்தையும் மறந்துடுவான். புக்கு கண்ணாடி எங்கே வச்சோம், ஹியரிங் எய்டு எங்கே வச்சோம், புஸ்தகத்தை எங்கே வச்சோம் அப்படின்னு தேடிட்டே இருப்பான். அந்த மாதிரி எம்பெருமான் சக்கராயுதத்தை வச்சுட்டான்னா அதை தேடி எடுத்து போட்டு இந்த இந்த விளம்பம் எல்லாம் எம்பெருமானே சகிக்க மாட்டானாம். அதனால எம்பெருமான் எப்பவும் கையில வச்சிருந்துருக்கான், இது எப்பவும் சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து, பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதம் பிப்ரது. அதனால ஸ்ரீரங்க நாயகா, ஸ்ரீரங்கநாயகன் எப்பவுமே பஞ்சாயுதத்தை எடுத்து கொண்டிருக்கிறான்ங்கிறது, நான் விளம்பத்தை சகிக்காமல் உடனடியாக ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்வதற்காகவும். அப்படி மாத்திரம் இல்லை, அந்த சக்கராயுதம் இருக்கலையோ, எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய திருச்சக்கரம், அந்த சக்காரிமும் எப்பவும் சுற்றிண்டே இருக்கான். அதுக்கு காரணம் நான் விளம்பத்தை சகிக்க மாட்டேன், நான் தயாராக சுற்றிண்டே இருக்கேன் அப்படின்னு அது காண்பிக்கிறதாம். அதனால சுழலின் மணி சக்கர பெருமா, அப்படி சக்கரத்தையுடைய எம்பெருமான், அந்த எம்பெருமானது தொல்லருளு. அசி வேகமாக சுற்றும்போது வேறொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி வேகமாக சுற்றக்கூடிய சக்கராயுதத்தை தரிப்பவனே எம்பெருமான் உத்தம்தான், வேற யாராலும் தரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த வேகத்தை நம்ம தாங்க கொள்ள முடியாது, சாதாரண மனுஷர்களாலே இல்ல தேவர்களாலோ அந்த சக்கராயுதத்தினுடைய வேகத்தை தாங்க முடியாது யாராவது. அதான் முன்னாடி சீமாலயன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாள், சாமார் அவனை நீ என்னை சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படின்னு பெரியாழ்வார் பாசம். ஸ்ரீமாணிகன் ஒருத்தன் இருந்தான் கிருஷ்ணனோடு கூட, கிருஷ்ணன் கிட்ட எப்பவுமே எனக்கு சக்கராயுதம் வேணும் சக்கராயுதம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கிருஷ்ணன் சொல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பேசாம இரு அப்படின்வான். ஆனா ஸ்ரீமாணிக்கன் ஒரே பிடிவாதமாக கண்ணன் மட்டும் அப்போ திடீர்னு சக்கராயுதத்தை கையில் வச்சுருக்காங்க, நமக்கும் அது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசாம தொந்தரவுப்படுத்தான். கண்ணன் எத்தனை சொன்னாலும் கேட்கல, கண்ணனுக்கு இத்தனையும் வேண்டி வந்தான், சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் வேண்டி வந்தான். ஆனால் சக்கரம் வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கவே சரி இந்தா வச்சுக்கோன்னு சக்கரத்தை கொடுத்தான். அது எப்பவுமே சுழன்று கொண்டிருக்கிற சக்கரம் இல்லவா, அந்த சக்கரத்தை அவன் கையில வாங்கச்சியே வாங்கவே முடியல அவனால, ஏன்னா அந்த வேகத்தை தாங்க முடியல, அது அப்படியே அவன் தலையை அறுத்துருப்பு. தாமாறு அவனை நீ என்னை சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படின்னு அது அவர் பார்த்துருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய சக்கரத்தான் கூட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே சுற்றி கொண்டே இருக்கிறாராம். சோழின்மதி சக்கர பெருமானது பொல்லருளே, சக்கர பெருமானுடைய பொல்லருள் அனுகிரகம் கிடைக்குதுன்னா அது போடும். அனுகிரகம் கிடைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எம்பெருமானை சேவிக்க கடல் வலை பூரிப்பை யாம் கொண்டு கைதோட கூண்டோ அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால எம்பெருமானுடைய தொருளுள் கூடுங்கோ, அதாவது எம்பெருமான தொல்லருளே கைதொழ கூடும்போது எம்பெருமானுடைய அருளுடைய, அதாவது அனுகிரகம் பண்ணாதானே எல்லாம் கிடைக்கும், எம்பெருமான் அனுகிரகம் பண்ணாதானே எல்லாம் கிடைக்கும், அதனால அவனுடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அவன் அதற்காக அனுகிரகம் செய்வானா அப்படின்னு தொல்லருளே கூடுங்களோ அப்படின்னு மிகவும் பிரதிகூல நேசன துறையாலே மிகவும் சுழன்றுவாராம் என்றுள்ள திருவாளியை தரித்து கொண்டு நின்றார் சர்வேஸ்வரனை நம்முடைய பழகிற வலைகள் பூர்ணமாக கொண்டு தோழாம்படி அவன் அருள் கூடவற்றோ என்கிறாள். நாம சேவிக்கும்படியாக கடல் வலை பூரிப்பை அங்கொண்டு கைதலை சேவிக்கும்படியாக அவனுடைய அருள் கூடுமா நமக்கு, அதாவது சாஸ்திரி அர்த்தம் சாதிக்கிறார், சகல சிரேயஸ்களும் சகல சிரேயஸ்களும் அவன் கிருபை இல்லாத போது கிடைக்காது, ஆகையால் நமக்கு அவனை கண்டு தொகும்படி அவன் கிருபை கிடைக்குமோ. அழகான விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமானை எனக்கு சேவிக்கணும் சேவிக்கணும் இருக்கட்டும், எம்பெருமானை சேவிக்கும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவானா அவனுடைய கருணை கிடைக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் கருணையால் தான் எல்லாமே நடக்கிறது, எல்லாமே நம்ம பெருமானை சேவிக்கிறதோ பெருமானை சரணாகதி பண்றதோ எல்லாமே எம்பெருமானுடைய கருணையால் தான் நடக்கும். அதனால அது தொல் அருளாம், அது சாதாரண அருள் இல்லை,
அது எத்தனையோ அனாதிகாலமாக நம்மகிட்ட எம்பெருமான் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அனுகிரகம். இங்க என்ன சொல்றாருன்னா, சொல்னா சுவாபாவிகமான இயற்கையா இருக்கக்கூடிய அர்த்தம் சாதிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் இயற்கையாகவே சகஜ காரூண்யம் இருக்கிற அப்படின்னா எம்பெருமானுக்கு அது நமக்கு கூடலை விரிக்கும், அந்த காரூண்யம் நமக்கு கூடுமா, அதனாலே எம்பெருமானை நான் சேவிக்க முடியுமா என்பதாக மணாலாக. அதாவது எம்பெருமான் அருள் இன்னைக்குதான் நமக்கு கடைசிக்கு முன்னாடி கிடைக்கலன்னு எப்பவுமே அப்படின்னா இருக்கு, எப்பவுமே கிடைக்கிறதுக்கு தயாரா இருக்கு, நாம வாங்கிக்கல அப்படிங்கிறது தான் போய் நிற்கணும். அனாதிகாலமாகவே தெரியும் எம்பெருமானுக்கு நம்பை, அனாதிகாலமாகவே அனுகிரகம் பண்ண தயாரா இருக்கான். நாம் வாங்கிக்கிறதுக்கு முடியாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், அதனால கர்மத்தினாலே கஷ்டப்பட்டு இருக்கோம். அது இல்லாமல் அவனுடைய அருள் எனக்கு கைவிடுமா, அதனாலே நான் அவனை கைதொழ கூடலாகணும் என்பதாக இந்த பாசத்தினுடைய தாத்பரியம். தொல்லருள் நல்வினையால் தொழக்கூடுங்கள் தோழிமீறுகாள், தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொடமின்ற திருநகரம், நல்லொருளாயிரவர் நலனேந்தும் திருவல்லவாள், நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. தோழிமீர்களே, தோழிகளே, எம்பெருமானுடைய இயற்கையான பரிபூர்ணமான அனுகிரகம் அதிலே திருவள்ளுவாய் எம்பெருமான் தொல்லருள் மண்ணும் வீண்டும் தொடநின்ற திகரம் நகரம் என்பதாக இங்கே பூலோகத்திலே இருப்பவர்களும் அங்கே சீவைகுண்ட லோகத்திலே இருப்பவர்களும் எப்பொழுதும் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவாய்களே இருக்கக்கூடியவர். நல்லருள் ஆயிரவர் நலனேந்தும் திருவள்ளுவார், நல்ல கிருபையை உடையவர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் புருஷர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சோசனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவார். அதில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நல்லருள் நம்பெருமான், நல்ல அருளை செய்யக்கூடிய நம்பெருமான். அப்படிப்பட்ட நாராயணனுடைய திருநாமங்களை நாம் பொருளருள் நல்வினையால் எம்பெருமானுடைய கருணையினாலே நான் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடுங்களோ, சொல்வது கூடுமோ என்பதாக இருக்கும். சொல்லருள் நல்வினையால் சொல்லக்கூடுங்கள் தோழிமீர்கள், அர்த்தம் சாய்க்கும் போது சொல்லருள் பிராச்சீனமான சுவாபாவிகமான பகவத் கிருபையாலே நல்ல கர்மத்தாலே மானச கர்மம் மானச கர்மத்தை சொல்லுகிறது, அவனைக்கான பிரீத்தியாலே சொல்லுகைக்கு வைக்குமோ என்பதாக. நாராயணனுடைய திருநாமங்களை அவனுடைய சுவாபாவிக கிருபையாலே நாம் பிரீத்தி பிரேதராய்கொண்டு பிரீத்தி பிரேரிதராய்கொண்டு சொல்லக்கூடுங்களோ சொல்லக்கூடவற்றோ அப்படிங்கிற சொல்லருள் நல்வினையால், சொல்லருள்னா சுவாபாவிகமான எம்பெருமானுடைய கருணை. அதனாலே போன பாட்டிலே அங்கே முன்னாடிதான் எம்பெருமானை கைதொழ கூடுங்களோ அப்படின்னு சொன்னார், இப்போ வாயாலே சொல்லக்கூடுங்களோ அப்படின்னு இந்த பாட்டிலே சொல்றார். அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் வரணும் என்பதற்காக தொல்லருள் நல்வினையால் சொல்லக்கூடுங்கள் தோழிமீர்கள் என்று சொல்லுகிறார். திருவள்ளுவாள் நகரமோ தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொடநின்ற திருநகரம் அப்படின்னார். தொல்லருள்னா சுவாபாவிகமான பரிபூர்ணமான அனுகிரகம், அந்த கருணையை மண்ணும் விண்ணும் தொழ, மண்ணுனா இந்த பூலோகம் இன்னும் பல லோகங்கள், விண்ணுனா தீவிர கொண்ட லோகம், இது எல்லாம் இது ரெண்டுமே சேவிக்கும்படியாக கொண்டாடும்படியாக அவன் எம்பெருமான் வந்து இருக்கக்கூடிய திருநகரம் இந்த திருவள்ளுவாள். தேவலோகத்துல அதாவது வித்து சூரியர்கள் உட்பட இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் உட்பட எல்லாரும் வந்து சேவிக்கக்கூடிய திருநகரம் என்பதாக இருக்கும். நல்லருள் ஆயிரவர் நலனேந்தும் திருவள்ளுவாள், இங்கே ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கார், நல்ல கருணையுடைய நல்ல மனுஷர்கள், அவர்கள் எம்பெருமானுடைய நலனையே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானுடைய ஆனந்தத்தையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட திருவள்ளுவாள் அப்படின்னு அர்த்தம். நல்லருள் நல்லருள் சொல்ற வரணும், நல்ல அருள் எம்பெருமானுடைய அருளை பற்றி செல்லும் போது தொல்லருள் என்று சொன்னார், இங்கே இந்த பாகவதருடைய அருளை பற்றி செல்லும் போது நல்லருள் என்பதாக சொல்றார். அதனாலே எம்பெருமானுடைய கருணையை காட்டும் இது விசேஷமாக பலம் கொடுக்கும் என்பதாக தெரிகிறது.
நல்லருள் ஆயிரவர், இப்படி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேர் நலன் ஏந்தும் எம்பெருமானுடைய நல்ல கல்யாண குணங்களை எல்லாம் ஏந்தி பாடிக்கொண்டு உயர்த்தி பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த திருவள்ளுவார். சீவேந்தர் லோகத்தில் இருக்கிறவர்கள் கூட அதையெல்லாம் விட்டுட்டு கீழே மண்ணிலே வந்து இந்த திருவள்ளுவார் நகரிலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக திரிகிறார்கள். ஆக நல்லருளாயிரவர் நலனேந்தும் திருவள்ளவாள், நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. எம்பெருமானும் நல்லருள், நல்ல பூர்ணமான அருள் பண்ணக்கூடியவன் அந்த நம்பெருமான் நாராயணன். அவனுடைய நாமங்களே சொல்லக்கூடுங்கள், அவனுடைய நாமங்களையே நான் வாயினாலே சொல்லுவது நடக்குமோ, எப்போது நடக்குமோ? எம்பெருமானுடைய சொல்லருள் வல்வினையால் அது நடக்க வேண்டும், அது நடக்குமோ அப்படின்னு ஒரு ஆசையினாலே அவர் செய்கிறார். தொல்லருள் நல்வினையால் தொழக்கூடும் தோழிமீர்காள், பிள்ளாவுடைய சீ சுத்தி தோழிமா தோழிமீர்காள் தன்னுடைய கண்ணழிவற்ற கிருபையை சம்சாரமும் திருநாடும் ஒக்க அனுபவிக்கலாம்படியான திருநகரியாய் எம்பெருமான் தன்னில் காற்றில் அனுகிரகசீலரான ஆயிரவர் தன்னுடைய கல்யாண குணத்தை கொண்டாடும்படியான திருவள்ளவாழ்ந்தே நின்றருளி நல்லருள் உடையனாய்க் கொண்டு நமக்கு சுவாமியான நாராயணனுடைய திருநாமங்களை அவனுடைய சுவாபாவிக கிருபையாலே நாம் பிரீதி பிரியதராய்க் கொண்டு சொல்லக்கூடவற்றோ என்கிறார். அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய அருள் தொல்லருள், இங்க பாகுதருளுடைய அருளை பற்றி சொல்லிட்டு நல்லருள் ஆகிறவர் அப்படின்னு சொல்றார். இது தொல்லருளா இது நல்லருளா? எம்பெருமான் சுவாபாவிகமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான், ஆனா சிலருக்கு நிகிரகம் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி கிடையாது. அந்த அவர்கள் விஷயத்துல நிகிரகம் கூட அனுகிரகம் தான் அப்படின்னு சமாதானம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஆச்சாரியர்களுக்கு அது கிடையாது, இப்ப யாருக்குமே நிகிரகமே பண்றது இல்லையா, அனுகிரகமே பண்ணி இந்த ஜீவனை ஊழிக்கிறார்கள். அதனால ஆச்சாரனுடைய அருளை பற்றி சொல்லிச்ச நல்லருங்கிற, எம்பெருமான் அருளை பற்றி சொல்லிச்ச தொல்லருள் அப்படிங்கிற. நல்லருள் ஆயிரவர் நலனேந்தும் திருவள்ளவாள் அப்படின்னு நீங்க சொல்ற. அதே மாதிரி தொல்லருள் மண்ணும் விண்ணும் தோழனின்ற திருநகரம், எல்லாருமே நித்திய சூரியர்களும் இவர்களும் கூட எல்லாருமே இங்க பூலோகத்தில் இருப்பவர்களும் எல்லாரும் தொழும்படியாக இருக்கக்கூடிய இந்த திருநகரமாம் இந்த திருவள்ளவாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது லீலா விபூதியில இருப்பவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி நித்திய சூரியர்கள் நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய, இதை சொல்லும் போது பிள்ளை அழகா சொல்ற, சம்சாரமும் திருநாடும் ஒக்க அனுபவிக்கலாம்படியான திருநகரி அப்படிங்கிறார். நித்திய சூரியர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த சம்சாரத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆனா எல்லாரும் அனுபவிக்கும்படியான ஆச்சரியமான திவ்ய நகரமாக இருக்கக்கூடியது நித்திருவல்லவாள் அப்படின்னு சொல்றார். நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே, எம்பெருமானுக்கு இப்ப நல்லருள், ஏன்னா அவனுடைய நாமங்களை நாம் சொல்லும்படியாக நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட நல்லருள் நல்லருள் உடையவனாய் கொண்டு திருவள்ளாயிலே வந்து நல்ல அனுகிரகத்தோடு கூடி நம்மையும் நாமங்களை சொல்ல வைத்து உஜ்ஜீவிப்பிக்கிறான் அப்படிங்கிறதுதான். திருவள்ளவாயிலே நின்றருளி நல்லருள் உடையனாய் கொண்டு நமக்கு சுவாமியான நம்பெரு நாராயணன் நம்பெருமான் நாராயணன் இருக்கு. நாராயணன் எம்பெருமான அழகான திருநாமத்தையும் சொல்லிட்டாருங்க. நாராயணனா நம்ம எல்லாம் உடையவன், நாராயணர்களுக்கெல்லாம் அயனமாக ஆதாரமாக கட்டியாக இருப்பான் அப்படின்னு அர்த்தமானபடினால நமக்கெல்லாம் உடையனாக உரியனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாராயணன் நாமங்கள், நாராயணனுடைய நாமங்கள் நாம் சொல்ல முடியுமா என்பதாக நாமம் ஆயிரம் ஏற்ப நின்ற நாராயணா அப்படின்னு ஆண்டாள் சாதிப்பது போல எத்தனை நாமங்கள் இருந்தாலும் நாராயணன் நாமம் தனியது, ஏன்னா சகஸ்திரம் உட்கொள்ளும் யாருக்குன்னா நாராயணனுக்கு அப்படின்னு சொல்லலாம். தனியாக தர்மினி தேசம் போல இருக்காங்க, பேர் இருக்கட்டும், இது இதுதான் இதுதான் ஒரு தர்மி அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கான். அதனால அப்படிப்பட்ட நாராயணனுடைய நாமங்களை நாம் சொல்லக்கூடுங்களோ அப்படின்னு சாய்ச்சார். நாமங்களாயிரமுடைய நம்பெருமானடி மேல் ஹேமங்கள் தென்குருகூ சடகோபன் பெருந்துரைத்தான், நாமங்களாயிரத்துள் இவை பக்கம் திருவல்லவாள் ஹேமங்கள் தென்னகர் மேல் சிப்புவார் சிறந்தார் பிறந்தே என்பதாக பலஸ்ருதி. ஆயிரம் திருநாமங்களை உடைய நாம சகஸ்திரத்தை உடைய நம்பெருமான் அவனுடைய திருவிழி மேலே ஆழ்வார் அவளை செய்தார். ஹேமங்கள் தென்குருகூர் சடகோபன் கஷேமத்தையே உடைய தென்குருகூர் திருக்குருகூர் நகரிலே அவளை செய்த அவதரித்த
ஆழ்வார் சடகோபனானவர் தெரிந்து உரைத்த, நன்கு புரிந்து கொண்டு நன்கு நிரூபணம் செய்து கொண்டு உரைத்த இந்த ஆயிரம் பாட்டு. எம்பெருமானுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கிறது போலே இங்கே ஆயிரம் பாட்டு எம்பெருமானுக்கு. அதுவே இந்த பத்து பாட்டு திருவள்ளுவாழ் விஷயமானது. இந்த பத்து பாட்டும் சேமங்கொள் சேமத்தை உடையதான திருவள்ளுவார் நகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயமானது. அதிலே அந்த நகர் மேல் இந்த திருவள்ளுவார் நகர் விஷயமாக அளித்த இந்த பத்து பாட்டை வல்லவர்கள் இந்த லோகத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் சிறப்பு மிக்கவர் வேண்டாம் என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். இந்த பாட்டுல என்ன பலன் சொல்றார் அப்படின்னா, சம்சாரத்திலே இருந்து வைத்து இந்த திருவள்ளுவார் பத்து பாட்டை செய்விப்பவர் முக்த அனுபவத்தை பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கேயே ஆனந்தமா இருக்கார். நாமங்கள் ஆயிரம் உடைய நம்பெருமான அடிமேல், ஆயிரம் திருநாமம் உடையவன்கிறது எம்பெருமானுக்கு அதே ஒரு திருநாமம், அதாவது சகஸ்ரநாமம் அப்படின்னு திருநாமம் எம்பெருமானுக்கு. ஏன்னா முன்காலத்துல ஆயிரம் நாமங்கள் யாருக்கும் கிடையாது, அதாவது குதுகுடும் குடிக்கும் செய்கிறாங்க தவிர அர்த்தம் ஒட்டி போகணுமே. இங்கே எம்பெருமானுக்கே அர்த்தம் ஒட்டி போகும்படியாக ஆயிரம் திருநாமங்கள். அதனால ஆயிரம் திருநாமம் உடையவன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு பெருமையா. நாமங்கள் ஆயிரம் உடைய நம்பெருமானின் மேல் சேமங்கொள் தென்குருகூர் சடகோபன் பெருந்துரைத்த. திருக்குருகூர் நகரம் அது சேமங்கொள்ளாம் சேமமா இருக்கும், ஒரு குறவும் கிடையாது. ஆழ்வார் வந்து தன்னுடைய ஊரை பற்றி சொல்லும் போது இது எல்லாருக்குமே சிரேயஸை கொடுக்கும் என்பதாக சேமங்கொள் தென்குருகூர் சடகோபன் பெருந்துரைத்த என்பதாக சொல்றார். அதே மாதிரிதான் எப்பவுமே இந்த கதை கஷேமம்னு போடுவான். ஏன்னா திவ்ய தேசத்துல க்ஷேமமாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு திவ்ய தேசத்துல இருந்து எம்பெருமானை சேமித்துக் கொண்டு இருந்தால் அதை காட்டும் க்ஷேமங்கிறது ஒண்ணு கிடையாது. அதனால இந்த ஸ்ரீரங்கத்திலே காஞ்சிபுரத்திலே திருவந்தியிலே திருவள்ளிக்கேணியிலே முதலான திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைஷ்ணவ அவர்களை கேட்டா தெரியும். அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவா, எங்கெங்கோ வெளியில ஆஃபர் எல்லாம் வந்தது, பெரிய பெரிய உத்தியோகங்கள் எல்லாம் உண்டு, ஆனா பெருமாளை விட்டு போக முடியலங்கிறதா நான் வெளியே விட்டுக்கல அப்படின்னு பல பேர் சொல்றான். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, அந்த விதிவேசங்கள கேட்டா பல பேர் ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னும், வேலை சேலரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னும், இல்ல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், ஏதோ ஜீவிதத்துல கொஞ்ச நேரம் ஆகிய ரீசார்ஜ் போறோம் பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்னு திருப்தியாக அவர்கள் இங்க வந்து இருக்காங்க. சேமன் கொள் சேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நகரம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நகரம் இந்த விதிவேசங்கள் எல்லாம். இது கஷ்டங்களே சம்சார கஷ்டத்தை மறக்கும்படியாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம். அப்படி எம்பெருமான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப சம்சாரத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்துட்டு இருக்கும். அதனால திருவனந்தபுரத்தை பத்தி சொல்லும்போது கூட ஆழ்வார் சொல்லும்போது சேமம் சேமத்தை கொடுக்கக்கூடிய திருநகரம் அப்படின்னு அங்கேயும் சாதிக்க சேவனன் குடைத்துக்கண்டு செறிபொடி அனந்தபுரம், சேமம் நிறைய இருக்கக்கூடிய இடம் இந்த திருவனந்தபுரம் அப்படிங்கிறது. பத்ரமாருக்கு இன்னொரு அர்த்தம் க்ஷேமம்னா சேஃப்னு அர்த்தம், யோகக்ஷேமம் சொல்றவையும் பத்ரமா இருக்கணும். அதாவது இந்த ஆத்மா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும், ஆத்மாவுக்கு அதான பத்ரம். இது பத்ரமா இல்லாமல் எங்கேயோ போய் கெட்டு போயிடும், அப்படி இல்லாமல் இந்த நகரம் பார்த்துக்கிறதா. அதனால அப்படிப்பட்ட அந்த நகரம் சேமங்கள் தென் நகர் தென்குருகூர் அப்படின்னு அழகான குருகூர் நகரம். அங்கே சடகோபன் தெரிந்துரைத்த அந்த நம்மாழ்வார் அமைச்சர் இந்த திருவாயூரி இருக்கே அது தெரிந்துரைத்தது. ஏதோ வேகமாக இருக்குதுன்னு பாட்டு பாட்டு தான் என்ன சொன்னோங்கிறதே தனக்கே தெரியாது, இப்படியெல்லாம் கவிதை எழுதுறவர்கள்லாம் உண்டு. ஆனால் அப்படி கிடையாது, ரொம்ப நிரூபணம் பண்ணி பீஷ்மாச்சாரியர் ஆயிரம் திருநாமங்கள் சொன்னார் இல்லையா எம்பெருமானை பற்றி. அதில் அவர் சொல்ற திடுக்கிடுன்னு ஆயிரம் ஸ்லோகம் திருநாமம் சொல்ல யாருக்கு வேணா முடியும். ஆனால் பீஷ்மர் நான் யோசிச்சு பார்த்து நிரூபணம் பண்ணி மகரிஷிகள் சொன்னதில் அவர்களுக்கு ரொம்ப இஷ்டமாக ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய திருநாமங்களை பொறுக்கி எடுத்து சொல்றேன் அப்படிங்கிற. யாரி நாமானி கௌனானி விக்கியாதானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதி, அப்படி குடுகுடுன்னு சாஸ்திரம் சொல்லல, நிரூபணம் பண்ணி இது எம்பெருமானுக்கு எது ஏற்றதா இருக்கும்னு பார்த்து பார்த்து சாஸ்திரம் சொல்றேன் என்பதாக சொன்னார். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரங்களும் ஏதோ வேகமாக ஆயிரம் பாட்டு பண்ணார் அப்படிங்கிறது இல்லை, சடகோபன் தெரிந்துரைத்த நிரூபணம் பண்ணி உடைத்த ஆயிரம் பாடல்கள். நாமங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருவல்லவாள் எம்பெருமானை சொல்லக்கூடிய இந்த ஆயிரம் பாட்டு திருவாயுமை பாட்டு. அந்த திருவாயுமை பாட்டு பற்றி சொல்லும்போது நாமங்கள் ஆயிரத்துள்ள திருநாமங்கள்ங்கிற திருநாமங்கள்ல சாஸ்திரம்னு அர்த்தம், திருவாயுமையை கூட திருநாமம் சொல்லலாமா நான் அப்படின்னா
ஆழ்வார் ஆராய்ந்து அருளை செய்தார். ஆயிரம் திருநாமங்கள் போலே குணசேஷ்டிதாதிகளுக்கு பிரதிபாதகமான ஆயிரத்திலும் அப்படிங்கிற அந்த சகஸ்திரநாமம் இருக்கொள்ளியோ, அது எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய லீலைகள் உதாரணத்தை வச்சு வந்தது. அதே மாதிரிதான் இதுவும் வந்திருக்கு. அதனால அதற்கு சமானம், இந்த ஆயிரம் திருநாமங்களுக்கு சமானமா திருவாயுமொழி ஆயிரம் பாசுரங்கள் அப்படி எடுத்துக்கணுங்கிற, அது பீஷ்மாச்சாரியர் பண்ணது, அது கிருஷ்ணனே நேர கேட்டதுன்னா இருக்கட்டும், இதுக்கும் பெருமையில எந்த குறவும் கிடையாது. அதனால ஆயிரம் திருநாமங்கள் போலே எம்பெருமானுடைய குணசேஷ்டிதாதிகளுக்கு பிரதிபாதகமான ஆயிரம் அப்படின்னு அதற்கு சமமாக இது இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படி நாமங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருவள்ளுவார் எமங்கள் சென்னகர் மேல் சிப்புவார். அந்த திருவள்ளுவார் நகரத்தின் மேலே விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு திருவாரூர் எம்பெருமான் இருக்கட்டும், அந்த நகரத்தையே விசேஷமாக கொண்டாடுற திருவாரூர் இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சிறந்தார் பிறந்தே, பிறந்திருந்தாலும் சிறந்திருந்தார் அப்படின்னு. ஏன்னா பிறப்பு எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு தான் பிறப்பு இல்லை, ஆனா பிறப்பிலே சிறப்பு இருக்கான்னு கேட்கிறான், பிறந்ததுக்கு பலன் இருக்கா அப்படின்னா இந்த திருவள்ளுவர் நகரான பத்து பாட்டை யார் தெரிந்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பிலே சிறப்பு இருக்கும். அவர் பிறந்திருந்தால் கூட பிறக்காத நித்திய சூரியனுடைய கல்வி அவளுக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவம் இவருக்கு கிடைச்சிடும். அந்த நித்திய சூரியர்களை கொண்டாடுகிற மாதிரி இவர்களையும் கொண்டாடும்படியாக இவர்களுடைய வைபவம் இருக்கும் அப்படின்னு. அதனால கடைசி பாட்டுல திருவாரூரில் சொல்லும் போது கூட அவர் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு முடியும், அவர் திறந்து வைத்தே அவர்கள் உயர்ந்தவார்கள், உயர்ந்தவர்கள்னா பிள்ளான் சாதிக்கிற திறந்து வைத்தே ஐவரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படிங்கிறார். ஐவரும் அமரர்களான நித்திய சூரியர்களை காட்டிலும் மேற்பட்டு உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஏன்னா இந்த அனுபவம் அப்படிங்கிறது பூர்ணமாக இருக்கும் முடியாத ஒரு பாக்கியம் பண்ணினவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே இவர்கள் பிறந்தார் சிறந்து, சிறந்து பிறந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா பிறந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் விசேஷமாக இருப்பவர்கள், எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள் என்பதாக அர்த்தம். நாமங்களாயிரமுடையார் பெருமான் அடிமேல், நாமங்களாயிரமுடையனாய் சர்வேஸ்வரத்தேன பிரசித்தனானவன் திருவடியிலே நமக்கு தமக்கு ரக்ஷை பார்த்து கொண்ட ஆழ்வார் சேவங்கள்னா அவன் திருவடியிலே தனக்கு ரக்ஷை, எம்பெருமான் அடிமேல் சேவங்கள் சென்னர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்புறம் எம்பெருமான் திருவடிகளிலே தமக்கு ரக்ஷை பார்த்து கொண்ட ஆழ்வார் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சேஃபான இடம் எம்பெருமான் திருவடிகள் தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் போது ஸ்ரீ பத்மநாபனுடைய திருவடிக்குள்ளே அது ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே இருந்தால் நாமெல்லாம் க்ஷேமமாக இருக்க முடியும் என்பதாக சாதிக்கிறார் பிரம்மா. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அடிமேல் சடகோபன் அருளி செய்த திருவாய்மொழி அப்படின்னு சொல்லலாம். இங்கே எம்பெருமான் அடிமேல் சேமத்தை கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கார். எம்பெருமானவன் திருவடிகளிலே தமக்கு ரட்சை பார்த்து கொண்ட ஆழ்வார் ஆராய்ந்து அருளை செய்த ஆயிரம் திருநாமங்கள் போலே குணசேஷ்டிதாதிகளுக்கு பிரதிபாதகமான ஆயிரத்திலும் இத்திருவாய்மொழியை திருவல்லவாழாகிற சேமமுடைத்தான தென்னகரிலே கூட்டிச் செல்ல வல்லவர் சம்சாரத்தில் இருந்து வைத்து எல்லாரிலும் சிறந்தார் என்கிறார். பிறந்தேனா சம்சாரத்தில் இறந்து வைத்தே தீர்ந்து வைத்தே அப்படின்னு அர்த்தம். சேமங்கள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் ஆயிரத்துள் இறைபத்தும் திருவல்லவாள் அழகாக பார்த்தோம்னா சேமங்கள்ங்கிறது ரெண்டு இடத்துல சேர்த்திருக்காங்க. தென்குருகூருக்கும் சேமங்கள் இருக்கு, திருவல்லவாளுக்கும் சேமங்கள் இருக்கு, ரெண்டுமே க்ஷேமத்தை தரக்கூடிய இடமா. தென்குருகூர்லே எம்பெருமானுடைய திருவடிகளிலே க்ஷேமத்தை பெற்றுக்கொண்டார் சுவாமி நம்மாழ்வார். இங்கே திருவள்ளவாழாகிற சேமம் உடைத்தான தென்னகரிலே கூட்டி சொல்ல வல்லவர் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். சேமங்கள் தென்குருகூர் எம்பெருமான் திருவடியிலே க்ஷேமத்தை கொண்டவரான அவன் திருவடிகளிலே தமக்கு இஷ்ட பிராப்தியை அதே சிரித்தரவான தென்குருகூர் அழகிய திருநகரிலே அப்படின்னு ஆயிரத்தி 1000 திருவள்ளவாள்
அது சேமங்கோல் தென்னகம். சரிதான், ரெண்டு இடத்துலையும் சேமங்கோல் இருக்கு. அவ்வாறு பாட்டிலேயே செங்குருவூர்லையும் சேமங்கோல் இருக்கு, திருவள்ளுவாயிலும் சேமங்கோல் தென்னகர் அப்படின்னு இருக்கு, அங்கேயும் சேமங்கோல் தென்குருகுன்னு இருக்கு. அதனால இரண்டுமே க்ஷேமமான இடம். முதலேசனே திவ்ய தேசங்கள் எல்லாமே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா ஆத்மா கெட்டு போகாதுங்கிறபடினாலையும் நாம எம்பெருமானை அனுபவித்துன்னு ஆனந்தமா இருக்கலாங்கிறபடினாலையும் க்ஷேமமான இடம் அந்த தென்னகர்மே. அந்த திருவள்ளுவா நகர் மேலே தென்னா அழகான நகர விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை சொல்ல வந்தவர்கள் சம்சாரத்தில் இருந்து வைத்து சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள் என்பதாக அர்த்தம். சுவாமித்வா சம்சிதா நாம் உபகரண அரசாது சிரேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாது சர்வாஸ்வாதத்வ பூம்னா கபடவடுதையா தாருணா பட்சத்வாது திவ்யஸ்தானோபசத்யா மதரிபரணாபி நாராயணத்வாது அத்தியாசந்திரிதானம் பவதி ஹரிதி பிராகாரே தனூஜா. இப்போ இன்னைக்கு பார்த்த ஒன்பதாவது பாட்டினுடைய சாரமாக பிரமதரிபரணாது அப்படின்னு இருக்கு. நன்கு கையிலே பிரமித்துக் கொண்டிருக்கிறார், நன்கு கையிலே சுற்றி கொண்டிருக்கிற திரு சக்கர சால்வான் என்பவரை எல்லவான் தரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுதான் அந்த பாட்டிலே பரம தாத்பரியமான விஷயம். ஏன்னா இந்திரவான் எப்பவுமே அந்த ரக்ஷணத்துக்கான விளம்பத்தை தாங்கிக்க முடியாமல் அந்த கையிலே சக்கரம் சுற்றும்படியாக எப்போதும் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். பிரமதரிபரணாதே சாபி நாராயணத்வாது. அடுத்த பாசத்தை சொல்லும்போது நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தை சட்டமாக சொல்லியிருக்க அப்படின்னாலே அதுதான் மிக சாரமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றார். நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமம் கிடையாது. என்ன அர்த்தம் கேட்டானா, நாராயணன் சொன்னாலே நமக்கெல்லாம் உடையவன், நம்ம எல்லாம் உரியவன் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது. அப்படிப்பட்டவனுடைய திருநாமங்கள் ஆயிரத்துக்கு இருக்கட்டும், ஆனா இந்த நாராயண நாமங்கிறது தர்ம நிர்தேசம். ஆயிரம் திருநாமம் இருக்கு, யாருக்கு இருக்குன்னா நாராயணனுக்கு இருக்கு என்று சொல்லும் முடியா. அத்தனை விசேஷமான ஒரு திருநாமம் இது. அதனால நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்கள் சொன்னபடினால அங்க நாராயணத்துவம் அப்படிங்கிறது சகல லோகத்துக்கும் அந்தரியாமையாக இருப்போம், சகல லோகத்துக்கும் ஆச்சரியமாக ஆதாரமாக இருப்போம், சகல லோகத்துக்கும் நியாமகனாக இருப்போம்னு இந்த அர்த்தங்கள்ல நாராயண சப்தத்துல கிடைக்கும். அது எல்லாத்தையும் வச்சுக்கணும். அதனால இப்படி இருக்க அப்படின்னால அத்தியாசன்னா கிருத்தானாம் பவதி ஹரிஹி, எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு மிக அருகிலே இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரா. இங்க அத்தியாசன்னா ஸ்ரிதானாம், தன்னை ஆச்சரித்தவர்களுக்கு இங்கே மிகவும் அருகிலே இருக்கான். அதுக்காகத்தானே திருவள்ளுவாயினவர் கொண்டிருக்கான். எவ்வளவு தூரம் கிட்ட இருக்கான், சீதை உண்டு லோகம் இங்க நாம எங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாவிட எப்ப எப்பெருமான் திருவள்ளுவாய் நகரத்துக்கு வந்துட்டானோ நம்மை அனுகிரகம் செய்வதற்காக அத்தியாசனாக மிகவும் சமீபத்திலே நம்ம இருக்கிற இடத்திலேயே வந்து நடுவுலாம் நிற்காம நாம இருக்கிற இடத்துக்கு வந்து பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் செய்ய வீதி புறப்பாடு பண்ணி ஆத்து வாசல்லே வந்து நிக்கிறார் இல்லையா. அப்ப அதுக்காட்டும் வேற என்ன வேணும், கோயிலுக்கு போறது இருக்கட்டும், நாம போய் கோயிலுக்கு போய் செய்கிறது இருக்கட்டும், புறப்பாடு வந்து ஆத்து வாசல்ல வீதியில வந்து நம்ம ஆத்து வாசல்ல வந்து நாம கொடுக்குற ஒரு படங்களை எல்லாம் ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரிதான் எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே வந்து எம்பெருமான் அவதாரம் செய்திருப்பதையும் நாம் கொண்டாட வேண்டும். அந்த ரீதியிலே திருவள்ளுவார் எம்பெருமான் இங்கு வந்திருக்கிறபடினாலே நமக்கு அத்தியாசன்னஹா, நமக்கு மிகவும் சமீபத்திலே இருக்கிறவன ஆசிரியர்களுக்கு அந்த எம்பெருமான் ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் இங்கே சொன்னார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.